ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டு வருது. 1-1 அப்படின்ற கணக்கில் ரெண்டு அணியும் சமநிலையில் இருக்காங்க. குறிப்பாக 2வது டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி சதம் அடிச்சிருப்பாங்க, ஆனால் இந்திய அணியானது 146 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. விராட் கோலி ஒரு பேட்ஸ்மேனாக வந்து சதம் அடிச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு அணியோட கேப்டனாக வந்து அணியை சரியாக வழிநடத்தாமல் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. இதன் மூலமாக விராட் கோலி ஒரு மோசமான சாதனையை பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இதுவரைக்கும் 7 டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்து இந்திய அணியானது தோல்வியை தழுவியிருக்காங்க. இதில் 6 டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியோட கேப்டனாக விராட் கோலி தான் இருந்திருக்காங்க. டெஸ்ட் போட்டியில் அணியோட கேப்டனாக இருந்தும் அவங்க சதம் அடித்து அணி வந்து தோல்வி அடைஞ்ச பட்டியலில் 3வது இடத்துல ஸ்டீவாக் இருக்காங்க. 4 டெஸ்ட் போட்டியில் இவங்க அணியோட கேப்டனாக இருந்து சதம் அடித்து அந்த அணி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. 2வது இடத்துல பிரைன் லாரா இருக்காங்க. இவங்க 5 டெஸ்ட் போட்டியில் அணியோட கேப்டனாக இருந்து சதம் அடித்து அந்த அணி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த பட்டியலில் முதல் இடத்துல விராட் கோலி இருக்காங்க. 6 டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியோட கேப்டனாக இருந்து இவங்க சதம் அடித்தும் இந்திய அணியானது தோல்வியை தழுவியிருக்காங்க. இதில் ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த பட்டியலில் முதலிடத்தில் பிரைன் லாரா தான் இருந்தாங்க. அவங்களோட இந்த மோசமான சாதனையை முறியடித்து விராட் கோலி வந்து முதலிடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயம் விராட் கோலியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.